வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை மைல் ஸ்டோனில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது இளைவனில். பொதுவா மனுஷனா பிறந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில சாதிக்கணுங்க. அப்படி சாதிக்கும் போது சில நேரங்களில் நமக்குள்ளேயே அடாடா என்ன இது அப்படி ஒரு சோர்வு ஏற்பட்டுடும். அந்த மாதிரி சோர்வு ஏற்படாம உன்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டு அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு சாதனையாளர் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2005 டாக்டர் பி.சி. ராய் அவர்களின் தேசிய விருது பெற்ற டாக்டர் எஸ். எம். பாலாஜி அவர்களை தான். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்வாங்க. இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் முகம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில முக சீரமைப்பு, முக தாடை அமைப்பு, இது எல்லாத்திலயும் ஒரு கை கோர்ந்த தனித்து நிற்கக்கூடிய சிறந்த வல்லுநர் அவர் தான் நம்ம நேற்று சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். பொதுவா உங்களை போன்ற ஒரு சிறந்த வல்லுநரை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சமுதாயம் மிக்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பிஸியான ஷெட்யூல கூட எங்களுக்காக டைமை நீங்க அலாட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. உங்களை பற்றியான ஒரு சிறந்த அறிமுகத்தை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். என் பேர் தெரியும், டாக்டர் எஸ். எம். பாலாஜி. என்னுடைய துறை வந்து முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை, அதாவது முகத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள். முகத்தில் பலவித குறைபாடுகள் வரலாம். ஒன்று, பிறவியிலிருந்தே சிலருக்கு பிறந்ததிலிருந்தே குறைபாடு இருக்கும், அதை கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். சில குறைபாடு வந்து டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் த லைஃப்ல, அது ஆக்சிடென்ட்ல வரலாம், இல்லை ஒரு நோயினால வரலாம், புற்றுநோயினால வரலாம். இந்த மாதிரி நோயினால வந்ததோ இல்லை பிறவி குறைபாடுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறது தான் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை. இது என்னுடைய துறை. நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் குமரி மாவட்டத்தில் குமாரபுரம் தோப்பூர் அப்படிங்கிற வில்லேஜ். நான் அந்த கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் என்னுடைய பள்ளி கல்வி முழுவதும் நான் தமிழில் தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குமரி மாவட்டத்திலேயே பள்ளியில் எங்கள் சொந்த ஊர்லேயே படிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னுடைய மேல் படிப்பு, அதாவது தொழில் சம்பந்தமாக பல் மருத்துவத்துறை, அதுக்கப்புறம் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் பிஹெச்டி பட்டம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் பல நாட்டில் பல கல்வி மையங்களில் பல சென்டரில் டிஃப்ரெண்ட் என்னுடைய துறையில் வந்து என்னுடைய முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை துறையிலேயே பலவித பிரான்சஸ் இருக்கு. அதில் ஒவ்வொரு பிரான்சஸுக்கும் தனித்தனி ட்ரைனிங் நான் எடுத்திருக்கேன். நன்றி டாக்டர். உங்களுடைய அறிமுகத்தை பத்தி சொல்லும் போது தமிழ் வழி கல்வி பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நான் படிச்சது வந்து என்னுடைய சொந்த ஊர் குமாரபுரம் தோப்பூர். அங்க வந்து ஸ்கூல்ல வந்து அந்த காலத்துல வந்து ஓலை கூரை தான். ஓலை கூரை மட்டும் இல்ல, தர கூட சிமெண்ட் தர கிடையாது. வார வாரம் வந்து சாணத்துல வந்து மெழுகுவாங்க. எவ்ரி வீக் சனிக்கிழமைனா அதை மெழுகிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தரையில் தான் உட்காந்துருக்கணும். நீங்கள் கேள்வி கேட்டபடி தமிழில் படிச்சுட்டு எப்படி ஆங்கிலத்தில், நான் வந்து தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை வந்து ஸ்கூலில் தமிழ் தான் முதல் லாங்குவேஜ். அதனால் அறிவியல் மற்ற ஹிஸ்டரி ஜியாகிரஃபி எல்லாமே வந்து நான் தமிழில் தான் படிச்சுருக்கோம். ஆங்கிலத்துக்கு மட்டும் ஆங்கில சப்ஜெக்ட் வரும். இப்போ அந்த ஆங்கிலத்தையும் நீங்கள் ஒழுங்காக படித்தா நீங்கள் ஆங்கிலத்தில் பேசலாம். அதாவது இப்போ வந்து ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிறோம், இல்லை 7ஆவது வகுப்பு படிக்கும்போது ஒருத்தருக்கு வந்து தமிழ், ஆங்கிலம், அறிவியல், புவியியல் எல்லா சப்ஜெக்டும் இருக்குது. அதில் ஆங்கிலமும் இருக்குது. அந்த ஆங்கிலத்தை ஒழுங்காக படித்தா அவருக்கு வந்து அந்த ஆங்கிலத்தில் இலக்கணம் தெரிஞ்சிடும். அப்போ நிச்சயமாக அந்த ஆங்கிலத்தை ஒழுங்காக படிக்கிற ஒரு மாணவன் வந்து அந்த ஆங்கிலத்தில் தப்பு போடவே மாட்டான். இப்போது நான் வந்து தமிழ்லேயே படிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் ஆங்கிலமும் படித்து அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொஃபஷனல் கோல்ஸ் அவ்வளோ ஆங்கிலத்தில் படிக்கிறோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மருத்துவ மாநாடுகளில் நான் கலந்துருக்கேன். அங்கே எல்லாமே நான் ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்கேன். ஆங்கிலத்தில் பேசி தான் நான் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிறோம். அதனால்
ஆங்கில தமிழ்ல படிச்சதுனால உங்களுக்கு ஆங்கிலத்துல படிக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஒரு தமிழ்ல பள்ளி கல்வி படிச்ச மாணவன் வந்து நம்பர் ஒன்னா வர முடியாதுங்கிறது அதெல்லாம் பொய். மிக்க நன்றி டாக்டர், மிகவும் அற்புதமா தெளிவா ஆழமா சொன்னீங்க. பொதுவா தமிழ்ல ஒரு பாடல் இருக்கு, உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ போராடலாம். அந்த வகையில உங்க வாழ்க்கையில உங்களை நீங்க எப்ப அறிந்தீர்கள்? அதாவது பள்ளி பருவத்திலே தெரியும். இப்ப வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போறோம், எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு தெரியும் என்னால எவ்வளவு ஓட முடியும்ட்டு. நான் யூஸ் சாதாரணமா நான் போறது இந்த 100 meters டேஷ், 400 meters தான் போவேன். ஏன்னா என்னுடைய லங் கெப்பாசிட்டி, என்னுடைய ஹார்ட் கெப்பாசிட்டியும் ஸ்ப்ரிண்டிங்ல தான் நான் ஃபர்ஸ்ட்ல வர முடியும். என்னால போய் 5000 meters ஓடுன்னு சொன்னா என்னால முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் உங்க தொழிலையும் உங்களுக்கு எந்தெந்த, அதாவது அதாவது ஒருத்தருக்கு வந்து டைம் தான், இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு தொழிலை செய்கிறீங்க, என்னால் செய்ய முடிஞ்சது அறுவை சிகிச்சையும் பேஷண்ட் பார்க்கவும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை ஒரு நோயாளிக்கு தான் கொடுக்க முடியும். நான் போய் உட்கார்ந்து இன்டர்நெட்டில் இருந்து கொஞ்சத்தை ப்ரௌஸ் பண்ணி தேடிட்டு இருந்தேன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்குன்னு நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட வேண்டியதுதான், எந்தெந்த தொழிலுக்கு எது வந்து தேவையோ. அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி ஒருத்தர் வந்து காலேஜுக்கு படிக்க போகிறாருன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று முக்கியம். எடுத்தோடனே நான் இந்த கோர்ஸுக்கு தான் போவேன், இதில் நான் ஷைன் பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கலன்னா அவர் வந்து அதில் முன்னேற முடியாது. அப்போது அந்த பள்ளி பருவம் ஆனாலும் சரி, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தாலும் சரி, இப்போ வந்து உங்களுக்கே பார்த்தோடனே தெரியும் எந்த இடத்துல ஒரு லேக்குனை இருக்குன்ட்டு. இந்த இடத்துல இந்த துறையில நம்ம நாட்டில் வந்து இது இன்னும் டெவலப் ஆகலை, அதே இது அமெரிக்காலேயோ ஜப்பான்லேயோ ஜெர்மனிலேயோ இது டெவலப் ஆகிருக்கு. அப்போ அந்த லேக்குனே நம்ம நாட்டில் வரலை, அதை நம்ம படித்து அதில் நம்ம வந்து இன்னைக்கு மேலே வந்தோம்னா நம்ம நாட்டில் நம்ம நம்பர் ஒன்னாக வர முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியான காரியம். தேங்க்யூ டாக்டர். உங்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது நாங்கள் கவனித்தோம் நீங்கள் வந்து கிராமத்தில் பிறந்தீங்கன்னு. அந்த கிராமத்தில் பிறந்து உங்களுடைய பள்ளி வாழ்க்கையை தமிழ் வழி கல்வி மூலமா படிச்சீங்க, அதுக்கப்புறம் காலேஜில் வந்து உங்களை படிப்பு முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்ட்ரி ஆகும்போது உங்களுடைய முதல் அனுபவம் எப்படி இருந்தது? ப்ரொஃபஷனல் காலேஜுக்குள்ளே போகும்போது ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ஒரு மிகவும் சந்தோஷம். ஏன்னா நமக்கு வந்து இந்த அட்மிஷன் கிடைச்சிட்டு, அதனால என்னமோ நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய பல் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உள்ளே வரோம். நான் வந்து நீங்கள் சொன்னபடி ஒரு குக் கிராமத்துலேருந்து உள்ளே வரேன். வரும்போது என்னும் என் கிளாஸ்மேட்ஸு வந்து நிறைய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்போது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்தோடனே, நீங்கள் சொன்னது உண்மை தான், ஃபஸ்ட்டில் வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்தது. என்னடா எல்லாரும் இவ்வளோ அழகான ஆங்கிலத்தில் பேசுகிறாங்களே, நம்மளால் இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. ஆனால் அது ஒரு 2-3 months தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் படித்த ஆங்கிலம் குறைவாக இருந்தாலும் அந்த குறைந்த ஆங்கிலத்தையும் அதை ஒழுங்காக படிச்சிருந்தா, தவறு இல்லாமல் படிச்சிருந்தா, அது வந்து அந்த ஆங்கிலமே போதும். வேலை நிமித்தமாக பல நாடுகளுக்கு போயிருப்பீங்க, அந்த வகையில மருத்துவத்துறையில இந்தியாவையும் அயல் நாட்டையும் நீங்க எப்படி ஒப்பிட்டு பார்ப்பீங்க? அதாவது எங்க துறையில வந்து இன்னைக்கு வந்து சென்னை வந்து இந்தியாவில வந்து ஒரு மருத்துவ நகரம், சென்னை வந்து இந்தியாவில மட்டும் இல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயே ஒரு மருத்துவ நகரம்னு பேர் வாங்கியிருக்கு. நம்ம வந்து உண்மையா சொல்ல போனா ஒரு காலத்துல வந்து மருத்துவத்துறையில, அதாவது டெக்னாலஜில தான் நம்ம பின்தாங்கி இருந்தோம். அதாவது இங்கே இருக்க மருத்துவர்கள் யாருமே வந்து ஒரு எந்த குறையோடும் இல்லை. இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் அங்கேயும் மருத்துவத்துறையில் நம்பர் ஒன் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க.
ஈவன் நீங்க நமது பிரதம மந்திரிக்கு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு வந்து டாக்டரை வர வச்சாங்க. அவரு இந்தியாவிலிருந்து அங்க போன ஒரு இந்தியன் தான் வந்து ஒரு இதய மாற்று அதாவது பைபாஸ் அறுவை சிகிச்சை, அதாவது ஆல்ரெடி பைபாஸ் பண்ண ஹார்ட்டுக்கு பைபாஸ் பண்றதுல திறமையான ஒரு பஞ்சாப்ல இருந்து போன டாக்டர் தான் வர வச்சாங்க. அதனால நம்ம என்ன நம் மருத்துவத்துறையில வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸையோ இல்ல வந்து அமெரிக்காவோ நம்ம கம்பேர் பண்ணோம்னா டெக்னாலஜியில நம்ம பின்தங்கி இருந்தோம். ஆனா இன்னைக்கு கம்யூனிகேஷன் இதுல வந்து டெக்னாலஜியை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிட்டோம். அதனால நம்ம எந்த வகையிலுமே அவங்கள விட குறைவா இல்லை. என்ன ஒன்னே ஒன்னுல வந்து நம்ம வந்து நம்ம மக்கள் பாதிக்கிறாங்க, அது என்னன்னா இன்சூரன்ஸ். அங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து என்னன்னா அந்த குழந்தை அதாவது அந்த நாட்டில் இருக்க அனைத்து குடிமக்களுக்கும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்ப்ளீட்டா கவர் ஆகுது. ஆனா இப்போ வந்து நம்ம நாட்டில் இப்பதான் அந்த சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் போக போக சரியாயிடும். முதன் முதலா நான் வெளிநாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1991 நான் வந்து ஜெர்மனிக்கு போறேன். ஜெர்மனிக்கு ஃபர்ஸ்ட் போயிருக்கும் போது என்னுடைய முதல் ட்ரைனிங் வந்து ஜெர்மனியில மியூனிக் நகரத்தில் உள்ள மியூனிக் பல்லு மருத்துவ கழகத்தில் உள்ள பல் மருத்துவ கல்லூரியில் ட்ரைனிங் போகிறேன். இப்போது அந்த ட்ரைனிங்கில் வந்து நான் ஓபியில் இருந்து உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு நல்ல பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது. என்னடா பிளெயின் போகிற மாதிரி சத்தம் கேட்டால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹெலிகாப்டர் நிற்குது. என்னன்னு பார்த்தா இறங்கி நான் போய் பார்த்தேன்னா அங்கே வெளியே வந்து பார்த்தா ஒரு அதாவது முகம் பூரா உடம்பு பூரா அடிப்பட்ட ஒரு நோயாளியை ஸ்ட்ரெச்சரில் உள்ள கொண்டு வந்து எமர்ஜென்சிக்குள்ள கொண்டு போகிறாங்க. இது நான் சொல்வது 1991. அதாவது அங்கே வந்து என்னன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலோ விபத்தில் அடிபட்டாலோ அவருக்கு பாக்கெட்டில் வந்து அவருடைய இன்சூரன்ஸ் கார்டு இருக்கு. இப்போ வந்து இல்லை அவருடைய ஐடி கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ஹைவேல வந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்துக்கும் ஒரு ஃபோன் இருக்கும். அப்பவுமே அந்த ஃபோனை எடுத்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தர் அடிபட்டிருக்காரு நீங்கள் வாங்கினா நிச்சயமாக அந்த அடிபட்டவருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும், அவருக்கு வந்து எல்லா வித வசதியும் இருக்கும். உடனே ஹெலிகாப்டரில் வந்து அவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இது நான் சொல்றது 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு இன்னைக்கும் நமக்கு வந்து இன்னும் அந்த வசதி வரல, ஆனா வந்துகிட்டே இருக்கு, வந்துருங்கிற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ டாக்டர். உங்களோட டிக்ஷனரியில தோல்வி என்றால் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட. நான் வந்து என்னுடைய இளம் வயதிலேயே முதல் இள அதாவது தமிழ்நாட்டிலிருந்து டாக்டர் பி.சி. ராய் அவார்டு, அதாவது இந்திய மருத்துவ கவுன்சிலோட ஹையஸ்ட் விருது, இதை பெற்ற வந்து ஒரு பல் மருத்துவர் நான் தான் யங்கஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் இதை அப்ளை பண்ணுவேன். 38 காப்பி பயோடேட்டா நம்ம அப்ளை பண்ணோம். ஆனால் அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடைக்காது. கிடைக்காத டைம்லலாம் எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு பெரிய கவலை இருக்கும். அது மட்டும் இல்லை, அது அதுக்கப்புறம் 2005 எனக்கு இந்த அவார்டு கிடைச்சோடனே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்து. இப்போ அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு தடவை வெளிநாட்டுக்கு எங்களுடைய என்னுடைய துறையில் வந்து அகில உலக மருத்துவ மாநாடு நடக்கும். இப்போ ஒரு மருத்துவர் வந்து தன்னுடைய தொழிலில் வந்து ஒவ்வொரு மாநாட்டுக்கு போனால் தான் அப்டேட் பண்ணிட்டுருப்பாங்க. என்ன மாதிரி என்ன என் துறையில் வந்து தினமும் அறுவை சிகிச்சை செய்கிற பல மருத்துவர்கள் சந்திக்கிற இடம் அது. அவங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறாங்க. நீங்கள் உட்கார்ந்து அதை கேட்டுகிட்டே இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும்போது தான் புதுசு புதுசாக என்ன வருதுன்னு தெரியும். இப்போ ஒவ்வொருத்தருடைய ஆராய்ச்சி கட்டுரைக்கும் அங்கே வந்து ஒரு பரிசு உண்டு. சில நேரத்தில் எனக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு, சில நேரத்தில் எனக்கு இரண்டாம் பரிசு, சில நேரம் பரிசு கிடைக்காமலே இருந்திருக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து மனசில் வந்து என்னடா நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நான் திரும்பி வந்து அடுத்த தடவை இதை விட பல மடங்கு நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு பண்ணி நான் இன்னும் பல அறுவை சிகிச்சைகள் செய்து என்னுடைய நியூ டெக்னிக் அதில் புகுத்தி திரும்ப நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது தான் கூட்டம் நிறையா இருக்கும். இப்போ நான் இந்த டாக்டர் பாலாஜி பேச போகிறாருன்னொடனே வெளியே இருக்கிறவங்கலாம் உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா நான் புதுசாக எதுவாக ஏதாவது பேசுவேன். ஏற்கனவே நீங்கள் முதல்ல கேட்டீங்க புதுமை, புதுசாக ஏதாவது பண்ணாதான் மக்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். உட்கார்ந்து இருக்கவங்கள கேட்பாங்க. அதாவது பள்ளி மாணவர்னாலும் சரி மக்கள்னாலும் சரி யாருனாலுமே புதுசாக இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கா, இதனால நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு பயன் இருந்ததுனா தான் அது எல்லாரையும் போய் சென்றடையும். அதில் வந்து உங்களுக்கு நமக்கும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ டாக்டர்.
இவ்வளவு நேரம் உங்க ப்ரொஃபஷனை பத்தி ரொம்ப தெளிவா அழகா ஆழமா சொன்னீங்க, மிக்க நன்றி. உங்களுக்கு எப்ப திருமணம் நடந்தது, அந்த திருமணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு 1991 என்னுடைய திருமணம் நடந்தது. திருமணம் வந்து என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய தாயார் வந்து பார்த்து, வந்து முதல் பெண்ணை நான் பார்த்தேன். எனக்கு வந்து பல வீட்டுக்கு ஏறி ஏறி பெண் பார்க்க எல்லாம் பிடிக்கல. இதுதான் ஒரே பொண்ணு பார்த்துருக்கோம் நாங்கள், எனக்கு அதே போதும் அப்படின்ட்டு நான் ஒரே பொண்ணு. நான் திரும்ப பல பெண்கள் பல, அதாவது இது பிடிக்கல அது பிடிக்கல, அதில் வரதட்சணை குறைவு, அதனால் அங்கே போகிறோம் அப்படிலாம் பார்க்கல. எங்கள் அப்பா அம்மாவும் இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 22 ஆகு. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு பெரியவா வந்து இப்போ வந்து பல் மருத்துவம் இறுதி ஆண்டு முடிக்க போகிறா. இன்னொரு சின்னவா வந்து இப்போ MBBS படிச்சுட்டு இருக்கா. தேங்க்யூ டாக்டர், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசும்போது நீங்கள் ஒரு அற்புதமான சாதனையாளர் அப்படின்னு நாங்கள் வந்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு உங்களோட முதல் அனுபவம் சாதனை எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருக்கும்போது நான் வந்து அப்போ வந்து நான் வந்து தினமும் சாயங்காலம் 4 விளையாட போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து சாக்கர், ஃபுட்பால், கால்பந்து விளையாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லிஃப்டிங் போவேன். வெயிட் லிஃப்டிங் போகும்போது அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்ருப்பேன். அங்கே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஆணழகன் போட்டி ஒன்று பெருசாக நடக்கும். நான் வந்து அந்த ஆணழகன் போட்டியில் கலந்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம கலந்துட்டோன்னா நம்ம தோத்துடக்கூடாது, ஏன்னா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதுக்காக நான் வந்து ஒரு 2-3 அதுக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருந்தேன். நம்ம இந்த தடவை போகிறோம், நம்ம எல்லாம் வின் பண்ணோன்ட்டு. ஸோ 1983 வந்து நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக ஆணையராக தேர்வு செய்யப்பட்டேன். அதுதான் என்னுடைய முதல் வெற்றி, மிகவும் பெரிய வெற்றியாக நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய துறை சார்ந்த வெற்றி, நான் பல இடத்துல பல கான்ஃபரன்ஸில் பல இதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். என்னுடைய அறுவை சிகிச்சை வந்து பல மருத்துவ இதழ்களில் வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து இப்போ வந்து இப்போமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆராய்ச்சி கட்டுரைகள் நான் அனுப்பிட்டே இருக்கேன். எல்லாத்துலேயும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பல வெற்றிகள் என்னை தேடி வந்துடுச்சு. தேங்க்யூ டாக்டர், உங்களை பத்தி சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப ஆர்வமா ஊக்கமளிக்கிறது, மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாம பொதுவா இந்த உலகத்திற்கு புதுமைகளை படைக்க வேண்டும், புதியவைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது அது வந்து என்னுடைய மாணவர் பருவத்திலே இருந்து, பள்ளி மாணவர்னாலும் சரி, கல்லூரினாலும் சரி, ப்ரொஃபஷனல் காலேஜ்னாலுமே எனக்கு வந்து அந்த பள்ளி அந்த பள்ளி காலத்திலே எனக்கு இருந்தது. நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி படித்து எவ்வளோ பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போதே எனக்கு வந்து ஏதாவது புதுசாக பண்ணணும்னு தோணுச்சு. அதே மாதிரி நான் வந்து வெறும் படிப்பு மட்டும் செய்கிற படிக்கிற மாணவனாக மட்டும் இல்லை, விளையாட்டுலேயும் நான் நம்பர் ஒன்னாக இருந்துட்டு இருந்தேன். நான் சாயங்காலம் 4 ஆனால் நான் பிளே கிரவுண்டில் தான் இருப்பேன். 4 6 7 வரை விளையாட்டு. அதனால் ஒரு மாணவனுக்கு முழு நேரமும் புத்தகத்தையே பார்த்துட்டு இருந்தால் படிப்பு மட்டும்தான் வருமே தவிர அதை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வராது. இப்போது நான் அதாவது நமக்கு வந்து ஒரு புதுமையை உருவாக்கணும், ஒரு மருத்துவத்தில் ஒரு புதுமையை உருவாக்கணும், மக்களுக்கு ஒரு புதுமையை செய்யணும். அதாவது இந்த இடத்துல இந்த ரிசர்ச் இந்த ஏரியாவில் இன்னும் ஏன் இன்னும் செய்யலை? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் நீங்கள் புதுமை ஏன் செய்யணும்னு கேட்டிங்க. ஒரு 1 குழந்தைக்கு வந்து முகம் பூரா ஒரு கட்டி வருது. இது வந்து புற்றுநோய் மாதிரியானது, பினைன் டியூமர். இப்போ இந்த குழந்தையை கொண்டுட்டு இந்த தாய் தகப்பமார் வந்து போகாத ஊரே கிடையாது. முதலாக சிங்கப்பூருக்கு போகிறாங்க, அடுத்தபடியாக துபாய்க்கு போகிறாங்க. ஏன் இந்த அறுவை சிகிச்சை? அப்போ
நான் என்ன நினைக்கிறேன், இந்த அறுவை சிகிச்சையை வந்து நம்ம ஒரு வயசு, அவங்க என்ன சொல்றாங்க, 15 வயசு வரை இந்த குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அறுவை சிகிச்சை செய்து எடுக்கிறதா இருந்தா இந்த முழு தாடையும் முகத்தையும் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அவருக்கு உடம்புல இருந்து வேற இடத்துல இருந்து எலும்பு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், பரவாயில்ல, வாய்க்குள்ளோடி தான், அதாவது உலகத்துல முதல் முதல்ல ஒரு வயசு குழந்தைக்கு முழு தாடையும் வெட்டி எடுத்துட்டு புதுசா வந்து தாடையை உருவாக்குனது இன்னைக்கு ரெக்கார்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். இப்ப இந்த கேஸ்ல இந்த அப்படின்னா இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றது எப்படிங்கிற ஐடியாவை நம்ம வந்து நம்மளே திங்க் பண்ணி இந்த ஒரு புதுமையை வந்து நம்ம உருவாக்குனா இந்த இந்த துறையில வந்து இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யறோம். இதனால இப்ப அந்த ஒரு வயசு குழந்தைக்கு தாடை எலும்பை நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா இடுப்புல இருந்து எலும்பு எடுத்து நம்ம வந்து உருவாக்க முடியாது. சாதாரணமா நமக்கு கால் எலும்புல 2 எலும்பு இருக்கு, ஒரு எலும்பை மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி மூலம் நம்ம வந்து செய்து உருவாக்கலாம். ஆனா ஒரு வயசு குழந்தைக்கு நீங்க கால் எலும்பெல்லாம் கட்டி வெட்டி எடுக்க முடியாது, ஏன்னா அங்க வந்து குருத்தெலும்பு மட்டும்தான் இருக்கும், கட்டினமான எலும்பு இருக்காது, வளரும் தன்மை இருக்கும், அந்த கால் உருப்புறாம போயிடும், அதுல இருந்து நம்ம கிராஃப்ட் எடுத்தோம்னா. அதனால இந்த தாடையை நான் எப்படி உருவாக்குனேன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளேட் கூட RHBMP2 அப்படின்ட்டு போன் மார்போஜெனடிக் ப்ரோட்டீனுக்கு இப்போ சிந்தட்டிக் கிடைக்குது, அந்த பவுடரை வச்சு இந்த தாடையை உருவாக்கியிருக்கேன். அதனால ஒரு புதுமையை உருவாக்கணும். இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா, மக்களும் புதுசு புதுசாக வந்தால் தான் அதை விரும்புவாங்க. சொன்னதையே திரும்பி திரும்பியும் சொல்லிட்டு இருந்து அதே, அதாவது ஒரு அறுவை சிகிச்சை, அதே அறுவை சிகிச்சை, அதில் நீ இத்தனை வருஷம் இத்தனை நாள் நீ பெட்டில் இருக்கணும், இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. 10 நாள் பெட்டில் இருக்க வேண்டிய அறுவை சிகிச்சை 2 நாளில் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறேன்னா எல்லாரும் வருவாங்க. அதனால புதுமை, புதுமையில் எவ்வளோ உபயோகம், எவ்வளோ மக்களுக்கு பயனுள்ளது, அதனால் அப்படின்னாதான் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கு, அந்த வகையில் உங்களை மிகவும் கௌரவப்படுத்தி அந்த விருதுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு கிடைச்ச அவார்டு நிறைய அவார்டு இருந்தாலும் நான் ஒரு பெரும் பாக்கியமாக கருதுறது என்னன்னா, 1992-93 வந்து அன்னை தெரேசா கூட வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. சிஸ்டர் அது ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் அப்படின்ட்டு மதர் தெரேசாவோட ஃபவுண்டர் அந்த ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் இருக்கு. நான் வந்து அந்த அவங்களோட கன்சல்டண்டாக இருந்தேன். எனக்கு வந்து அப்போ வந்து அடிக்கடி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ்லேருந்து பேஷண்ட் வருவாங்க. நான் அந்த சிஸ்டர்ஸுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது சிஸ்டர் நூரியல் அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு உமிழ்நீர் சுரப்பியில் ஒரு பெரிய கட்டி வந்து என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் அறுவை சிகிச்சை செய்தேன். அதனால் அவங்க வந்து நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்த உடனே அவங்க போய் சொல்லி மதர் தெரேசா அவங்க கைனால் எழுதி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அவங்க சைன் போட்டு எனக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. இந்த லெட்டரில் வந்து அவங்களே ரொம்ப ஹாப்பி எழுதினாங்க. இந்த லெட்டர் வந்து என்னால் ஒரு பெரிய ஒரு விருதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா டிசி ராய் அவார்டு வாங்கிக்கலாம், அந்த பிரம்மசாஸ்திரி அவார்டு நிறைய விருது வாங்கியிருக்கேன். பட் ஆனால் மதர் தெரேசா வந்து அவங்க கைனால் எழுதி சைன் போட்டு கொடுத்த இந்த விருது தான், இதை வந்து நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என்ன நேயர்களே, இந்த வாரம் டாக்டர் எஸ் எம் பாலாஜி அவர்களின் அனுபவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அவருடைய புதுமைகள், ஆராய்ச்சிகள், மன வலிமை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Until then, take care. Bye from இறைவனில். நன்றி, வணக்கம்.